மையம், உள்வட்ட மையம் வந்து கோண இரு சம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி தான் உள்வட்ட மையம். முக்கோணத்துக்கு எத்தனை கோண இரு சம வெட்டி வரையலாம்? மூணு கோண இரு சம வெட்டிகள் வரையலாம். இந்த கோண இரு சம வெட்டினா என்னது? ஒரு கோடானது அந்த கோணத்தை இரு சம பாகங்களாக பிரிக்கும் போது அந்த கோட்டுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம்? கோண இரு சம வெட்டி. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு கோணத்தை இரு சம பாகங்களாக பிரிக்கும் கோட்டிற்கு கோண இரு சம வெட்டி என்று பெயர். ஆனா நம்ம வரையும் போது மூணு கோண இரு சம வெட்டி வரையணும்ன்றது அவசியம் கிடையாது. ஏதாவது ரெண்டு வரைஞ்சிட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? உள்வட்ட மையம் கண்டுபிடிக்க முடியும். இந்த பேரிலேயே பாரு, உள்வட்டம். அப்ப வட்டம் எங்க அமையும்? முக்கோணத்தின் உள்ளே அமையும். முக்கோணத்தினுடைய உள்ளே அமையும். அப்ப மூன்று வகையான முக்கோணங்கள் நம்ம சொன்னோம். குறுங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம், செங்கோண முக்கோணம். இந்த மூன்று முக்கோணத்துக்குமே இந்த உள்வட்ட மையம் உள்ளேதான் அமையும், ரைட்டுங்களா? ஆனா சுற்றுவட்ட மையத்துல அப்படி கிடையாது. சுற்றுவட்ட மையத்துல குறுங்கோண முக்கோணத்துக்கு எங்க அமையும்? முக்கோணத்தின் உள்ளே அமையும். விரிகோண முக்கோணத்துக்கு சுற்றுவட்டத்தினுடைய மையம் வெளியே அமையும். செங்கோண முக்கோணத்துல சுற்றுவட்டத்தினுடைய மையம் கர்ணத்தினுடைய மைய புள்ளியா இருக்கும். அத நான் போன வீடியோல சொல்லல, சுற்றுவட்டத்துக்கு வந்து எங்கெங்க அமையும் அப்படின்னு. ஆனா உள்வட்ட மையம் என்ன, எப்படி அமையும்? குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம், மூன்று வகையான முக்கோணங்களுக்குமே உள்ள மட்டும்தான் அமையும். சோ கோண இரு சம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி உள்வட்ட மையம். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? இன் சென்டர். மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர் இஸ் கால்ட் இன் சென்டர். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப எப்ப பாரு, நானே தானே வரைஞ்சிட்டு இருக்கேன். பாப்பு வந்து வரையறேன் அப்படின்னா சரியாடா கண்ணா, அதனால அவளை வரைய சொல்லி பார்க்கலாம். அர்ச்சனா தேவி வந்து இப்ப வரைவா பாக்கலாம். கண்ணா பொறுமையா வர, ஒன்னும் அவசரம் கிடையாது. தப்பானாலும் பிரச்சனை கிடையாது, புரியுதா? தவறி தவறி கத்துக்கிறது தான் இது, ஒன்றும் இது இல்லை, டென்ஷன் ஆகாத. முதல் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளுக்கு என்ன வரையணும்? உதவி படம் வரையணும். இப்போ இது என்ன வரைய போகிறோம்? உள்வட்ட மையம். முக்கோணம் ஏபிசிக்கு என்ன வரைய போகிறோம்? உள்வட்ட மையம் வரைய போகிறோம். ஆ, கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை புரி. உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை குறிக்கணும். நான் சொன்னேன் எதுக்காக உதவி படம் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? என்னது அந்த அளவுகளை வந்து இதில் குறிச்சுக்கிட்டோம்னா நம்ம பார்த்து வரையறதுக்கு எளிமையாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் க்வெஸ்சன் பேப்பர் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்க முடியாது. வரக்கண்ணே, ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் இஸ் 6 சென்டிமீட்டர். ஏபி 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர்லாம் வரையணும்னு இல்லை, சும்மா ரஃப்பாக வரைஞ்சா போதும். ஆ, அடுத்து முதல் முக்கோணம் வரைங்க. சும்மா வரைஞ்சிட்டு அளவை புரியுங்க. அதே அளவுல எல்லாம் வரைய தேவையில்லை. உதவி படத்துல சும்மா ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டு அளவுகளை மட்டும் கரெக்டா குறிக்கணும். B ல வந்து 80 டிகிரி. A B C C போடுங்க. B ல வந்து 80 டிகிரி. அடுத்து நம்ம B C 6 சென்டிமீட்டர். ரைட். இப்போ உதவி படத்துல கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை குறிச்சிட்டோமா? அடுத்து உண்மை படம் வரும். கொஞ்சம் வரையும் போது கொஞ்சம் கீழக்க வரையங்க. அதே மாதிரி கொஞ்சம் சைடுல தள்ளி வச்சுக்கோங்க. முதல்ல AB எத்தனை சென்டிமீட்டர் வரையணும்? 6 சென்டிமீட்டர். வரடா கண்ணா. அவ்வளோதான். அப்படியெல்லாம் புள்ளியெல்லாம் வச்சுட்டு இருக்கவே தேவையில்லை. கரெக்டாக அதை நம்ம வச்சுக்கிட்டு பாயிண்ட் எடுத்துரு. ஏ பி எத்தனை சரி உடனே எழுதிடுறோம். அப்படி வெரி குட், அழகாக எழுதிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? கோணம் 80 டிகிரி. கோணம் ஏபிஎக்ஸ் கரெக்டாக வைக்கணும். இந்த சென்டரில் வர கோடு இதில் கோயின் சைடு ஆகணும். அதே மாதிரி இந்த கோடு இந்த கோட்டு மேலே கோயின் சைடு ஆகும், சரியா? இந்த கோடு இந்த கோட்டு மேலே கோயின் சைடு ஆகணும். இந்த புள்ளி இது மேலே கோயின் சைடு ஆகணும். மறைக்கக்கூடாது, மறைக்காமல் செய்யணும். இப்போ இந்த கோட்டு மேல இருக்க பூஜ்ஜியத்துல இருந்து தான் எடுக்கணும், புரியுதுங்களா? இந்த ஜீரோல இருந்து தான் எடுக்கணும். 80 டிகிரி எடுங்க. 80 டிகிரி. இப்போ இத என்ன பண்ணணும்? நீங்க B ல இருந்து இணைக்கணும். இணைங்க, புடிச்சுக்கோங்க. நல்ல லெந்தா இணைங்க. இப்போ என்ன, அது ABX யாரோ போட்டு X போடுங்க, அவ்வளவுதான். இப்போ இது எத்தனை டிகிரி? 80 டிகிரி. 80 டிகிரி, வெரி குட் ராகனா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? BC எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். அப்ப காம்பஸ்ல என்ன பண்ணனும்? 6 சென்டிமீட்டர் எடுக்கணும். எடுங்க. ஆறு சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. இந்த பக்கத்தை பிடிக்க கூடாது, நான் சொல்லியிருக்கேன்ல. அளவு எடுக்கும்போது இப்படி எடுத்தீங்கன்னா ரைட்டா, மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? இந்த பக்கத்தை பிடிக்க கூடாது, இல்லை மேலே பிடிச்சிக்கணும்.
ஏதேனும் இரு கோணங்களுக்கு கோண இருசம வெட்டி வரையணும். என்ன வரையணும்? கோண இருசம வெட்டி. ஏக்கு முதல் வரையலாமா? வரையுங்க. ஏகிங் மிஸ் ஏதான தோராயமா அளவு எடுத்துட்டு கை 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 கூட இந்த பக்கம் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க ஒரு ஆர்க் இங்க ஒரு ஆர்க் அடிப்பீங்க. அதுக்கு பதிலா இப்படி ஃபுல்லா அடிச்சுக்கோ. இப்ப ஈஸியா போகும். மறுபடியும் என்ன பண்ணனும்? இந்த புள்ளியில இருந்து அதே அளவு மாத்தாம மாத்தாம இந்த புள்ளியில இருந்து இங்க இருந்து அதே மாதிரி இந்த பக்கம் அவ்வளவுதான். அளவு மாத்தனாலும் சரி மாத்தலைனாலும் சரி கோடு வரையணும். ஏல வச்சு இணைச்சுக்கணும் மிஸ். இணைங்க நல்லா இணைங்க அழகா அவ்வளவுதான் ரைட்டா. நல்லா எப்பவுமே லென்த்தியா இருக்கு. இப்ப வந்துருச்சா? இப்ப கோணம் ஏவை இரு சம பாகங்களா பிரிக்குது. இது ரெண்டு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். இது ரெண்டு எப்படி இருக்கும்? சமமா இருக்கு. இதான் கோண இரு சம வெட்டி ரைட்டா. அடுத்தது பிக்கு வரீங்க. அதே மாதிரி வேற கலர் எடுத்துக்கலாமா? காம்பஸ் என்ன பீலிங் மிஸ் அளவு தோராயமா அளவு எடுத்துக்கலாம். கோணத்தினுடைய அளவு தோராயமா இல்லையா? அந்த அங்க என்ன கோண அளவு இருக்குதோ அதான் நம்ம இந்த அளவை வந்து ஒரு என்ன அளவு வேணாலும் வச்சுக்கலாம். வரடா அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான். மறுபடியும் என்ன பண்ணலாம்? இங்க 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 இருந்து ரைட். மறுபடியும் அவ்வளவுதான். இப்ப ஜாயின் பண்ணிக்கலாமா? ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா. இப்ப இந்த கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளிதான் என்னது? கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளிதான் என்னது? உள்வட்ட மையம். அதுக்கு என்ன பேர் கொடுப்பீங்க? உள்வட்ட மையத்துக்கு ரைட்டா. இப்ப இங்க ஆரம் வேணும். உள்வட்டம் வரையறதுக்கு ஒரு ஆரம் வேணும். அப்ப இந்த ஐயில இருந்து புரியுதுங்களா? அந்த ஐன்ற புள்ளியில இருந்து இந்த ஏபிக்கு என்ன கோடு வரையணும்? செங்குத்து கோடு வரையணும். என்ன வரையணும்? செங்குத்து கோடு வரையணும். சரியா? அப்ப என்ன பண்ணுங்க? ஐல வைங்க. வைமா வச்சு செய்மா. என்ன பண்ணணும்? அவளுக்கு கை வாக்கு வரல அதனால. இப்ப என்ன பண்ணணும்? எப்படி ரைட்டா வரையலாமா வரையக்கூடாதா? ரைட்டா. என்ன என்னது? செங்குத்து கோடு. அப்ப என்ன பண்ணு? செங்குத்து கோடுக்கு இந்த முறை புரியுதுங்களா? இது வந்து கோண இருசம வெட்டி. மைய குத்து கோட்டுக்கு வேற இது சொன்னேன் புரியுதுங்களா? மைய குத்து கோட்டுக்கு இப்படி இப்படின்னு வரும். இப்ப மறுபடியும் என்ன பண்ணும்? இங்கே இருந்து இங்க ஒரு ஆறு. மறுபடியும் என்னது? இங்கே இருந்து இங்க ஒரு ஆறு. இப்ப இத ஜாயின் பண்ணு. எதை எதையும் ஜாயின் பண்ணும்? இந்த ஐயையும் இந்த புள்ளியையும் ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணு. நல்ல டிப் உள்ள கரெக்டா வர மாதிரி ஜாயின் பண்ணிட்டு. ஆனா நமக்கு எது ஆரம்? எது வரைக்கும் தான் இந்த பாருங்க, இது வரைக்கும் தான் ஆரம். இந்த ஐயில இருந்து இது வரைக்கும் தான். இதுக்கு வேணா பேர் கொடுத்து என்னமா பேர் கொடுத்துக்கோங்க. பேர் கொடு டி. இப்ப இந்த ஐடின்றது தான் உள்வட்டத்தினுடைய ஆரம். இது எத்தனை சென்டிமீட்டர் ராகனா? எவ்வளவுமா? ஒண்ணு அண்ணா. இது எவ்வளவு வந்திருக்குடா கண்ணா? ஒண்ணு புள்ளி எட்டு. இப்ப அந்த ஆரத்தை வச்சு வட்டம் வரைஞ்சுக்கியாடா? இருடா வேற கலர் எடுத்துக்கலாமா? ஒரு நிமிஷம் இருடா கண்ணா. இரு வேற கலர் போட்டு கண்ணே. இப்ப உள்வட்ட ஆரம் எவ்வளவு வந்துச்சு? ஒண்ணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர். இப்ப இதை எடுத்துக்கிறீங்க ரைட்டா? ஐ டிய தான் வாரமா எடுத்துருக்கா. இப்ப வரைங்க. இப்ப இது என்ன பண்ணும்? மூணு பக்கத்தையும் அப்படியே கரெக்டா தொட்டுக்கிட்டு வரும் இந்த வட்டம். சரியா கண்ணே? வெரி குட்ரா. வரடா வரடா. ஒன்றும் இல்லை, டென்ஷன் மட்டும் ஆகவே தேவையில்லை. சரியா? வரைங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான்டி செல்லாம். சூப்பர்டி சூப்பர்டி அழகுடி. அவ்வளவுதான் அரைஞ்சிட்டால வட்டம் அழகா வந்திருக்க. டச் பண்ணி இங்க பாருங்க, அழகா டச் பண்ணுக்கு பாருங்க. மூணும் சூப்பர் ராக அழகா வரைஞ்சிருக்கிற. இப்ப எழுதுங்க சுற்று. இது என்னது? உள்வட்ட ஆரம் ஈக்குவல் டு 1.8 சென்டிமீட்டர் எழுதுங்க. உள்வட்ட ஆரம் ஈக்குவல் டு எத்தனை? ஏன்னா அளந்து எழுதுங்கன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா எடுத்து எழுதணும். உள்வட்ட ஆரம் ஈக்குவல் டு என்னது? 1.8 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் கண்ணு. புரியுதா? பழகா வரைஞ்சிட்டாளா? ரொம்ப அழகா வரைஞ்சாளா? முத கண்ணு டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷனே தேவை கிடையாது.
எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கத்து வர்றவங்க தான். என்னை விடவே ரொம்ப அழகா வரைஞ்சான், சரியா? என்னை விடவே ரொம்ப அழகா வரைஞ்சானால நான் உங்களுக்கு ஜோரா கை தட்டி போறேன்.